हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பிஸ்கட் தான் செய்ய போறேன் வீட்ல இருக்க பொருளை வச்சு சிம்பிளா ஈஸியா 10 நிமிஷத்துல செஞ்சிரலாம் அந்த பிஸ்கட் அது என்னன்னு பாத்தீங்கன்னா மைதா பிஸ்கட் தான் இப்ப வாங்க அது எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் ஒரு கப் வந்து நான் வந்து மைதா மாவு எடுத்துக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இது 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்துக்கேன் அதை வந்து சூடு பண்ணி வச்சிருக்கேன் நெய்யா இருந்தாலும் சரி எண்ணெய்யா இருந்தாலும் சரி நான் வந்து ஆயில் தான் எடுத்துக்கேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து ஓமம் எடுத்துக்கேன் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கேன் இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பெரிய பாத்திரத்துல நான் எடுத்து வச்சிருக்கேன் மைதா மாவு சேர்த்துக்கறேன் மைதா மாவு அப்புறம் வந்து ஓமம் பேக்கிங் சோடா உப்பு फर्स्ट इतना वो ना वो ना मिक्स पड़ी करें अम उपोडा अल ना वो ना वो कुछ सोडा सेतर रोम सेकल अ ना वो मिक्स पड़े इचर आयिल वो सेतुक आयिल से ना वो आयिलो सेवोड ना फर्स्ट पेसेज विटक நல்லா பாத்தீங்கன்னா நான் வந்து மைதா மாவு வந்து ஆயிலோட நல்லா சேர்த்து mix பண்ணிட்டேன் பாத்தீங்கன்னா இப்படி புடிக்கிற பதத்துக்கு அந்த ஆயிலோட சேர்த்து mix பண்ணனால வந்துருச்சு இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கறேன் கொஞ்சமா தண்ணி தெளிச்சி ஃபர்ஸ்ட் எல்லா மாவு வந்து ஒன்னு சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கறேன் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம பிசைறோமோ அப்பதான் வந்து நல்ல சாஃப்ட் கிடைக்கும் அதனால வந்து நான் நல்லா பிசைஞ்சுக்கறேன் நல்லா பாத்தீங்கன்னா நான் வந்து தேவையான அளவு தண்ணி ஃபர்ஸ்ட் ஊத்திட்டேன் இப்போ ஊத்துனா இந்த பதம் போதும் இப்போ இந்த தண்ணியிலே வந்து நான் வந்து நல்லா வந்து மைதா மாவு வந்து நல்லா பிசைஞ்சுக்கறேன் நல்லா வந்து இருக்குற அந்த ஊத்துன தண்ணியை விட்டுட்டு இப்போ இருக்குற மாவு எல்லாத்தையும் நான் வந்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கறேன் மாவு வந்து நான் வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்போ நான் வந்து சப்பாத்தி கட்டையில வந்து நான் போட்டுக்கறேன் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா மாவு எடுத்துக்கறேன் இப்போ நான் வந்து கொஞ்சமா வந்து மாவு எடுத்துக்கேன் அந்த மாவு வந்து இப்போ அந்த மாவு வந்து நான் வந்து நல்லா சப்பாத்தி கட்டையில வச்சி நல்லா நான் வந்து பிசைஞ்சுக்கறேன் இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் உருட்டிக்கறேன் இத இப்போ நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறம் நான் வந்து உருட்டிக்கறேன் உருட்டிக்கிட்டு கொஞ்சமா வந்து மைதா மாவு சேர்த்துக்கறேன் இத சேர்த்து நான் வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு மைதா மாவு உருண்டைய இப்ப நான் வந்து இதில வந்து வச்சி தேய்ச்சுக்கறேன் उड़ेटेंडल இப்போ நான் வந்து ஃபுல்லா எடுத்துட்டேன் இப்போ எடுத்து வச்சிருக்கத இன்னொரு பாத்திரத்துல நான் வந்து எடுத்துக்கறேன் இதோ அழகா வந்திருச்சு ரவுண்டா நான் வந்து எல்லாமே வந்து தேய்ச்சு ரவுண்ட் ரவுண்டா எடுத்து வச்சிட்டேன் இப்போ இத நான் வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கறேன் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் வந்து எடுத்து வச்சிருக்கத ஒவ்வொண்ணா போட்டு எடுத்துக்கறேன் ना कलर मारी ना वो ना का ना वो सिम पड़ी वे सिम पड़े इकट्ठे
பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.